ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் பாலா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு ஹெலிகாப்டர் வாங்குறதோட முடிச்சிருப்போம். அந்த ஹெலிகாப்டர் வந்து இன்னைக்கு அதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி பறக்குதுங்கிறத இன்னைக்கு நம்ம போட்டு காமிக்க போகிறோம். அதுக்கு தான் வயலுக்கு வந்துட்டு வந்து சைடில் வந்துட்டோம். இங்கே ஃப்ரீயாக இருக்குது இடம், இங்கே வந்து அந்த ஹெலிகாப்டர் எப்படி பறக்குதுன்ட்டு பார்ப்போம். ரெண்டு பேரும் அந்த ஹெலிகாப்டர் உட்காந்து நம்ம ஊரை ஒரு ரவுண்ட் அடிக்கலான்ட்டுருக்கோம். இப்போ வாங்க போயிட்டு ஹெலிகாப்டர்ல ஏறி உட்காந்துருக்கோம். இதாங்க நம்ம ஹெலிகாப்டர். இது எங்கே வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சீரியலாக நம்மகிட்ட வந்தோம். லாஸ்ட்டாக எடுத்து காமிச்சிருக்கேன். இதுதான் அது. இதில் இதை வந்து திறந்து பார்ப்போம், உள்ளார என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். என்ன உள்ளே எரிஞ்சிட்டு இருக்கு லைட்டு? என்ன லைட் எரிஞ்சிட்டு இருக்கு? உள்ள எரிஞ்சா தண்ணி ஊத்துங்க. இல்ல எரியல, அது வந்து சென்சார் அப்படிதான் தெரியும். ரிமோட்டுங்க ரிமோட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அழுத்தினா நல்லா பறக்கும். இந்த பட்டன் ஒண்ணு இருக்கு, இந்த சைடு ஒரு பட்டன் இருக்கு. பறக்கவே இல்லை. இல்ல இனிமேதான் பறக்கும். சார்ஜர் ஒண்ணு குடுத்துறாங்க, ஏசி டிசி அடாப்டர் குடுத்துறாங்க. சார்ஜர் வயர் லென்தா இல்ல, அதுவே பாத்தீங்கன்னா ஒரு எல்லாத்துலயும் ஒரு எலிமெண்ட் குடுக்கறாங்க. சென்னையில வந்து 700 வருதுங்க. ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா 1256 வருது. இதே எங்க ஊர்ல ஒரு கடையில போய் வாங்கணும். அந்த கடையில எவ்வளவு போடணும்? 1600 ரூபா வித் 6 பேட்டரியோட 1660 ரூபா. இதோட எம்ஆர்பி, ஆமா, அந்த கடை பேர் பாத்தீங்கன்னா பாலாஜி, ஜெய் பாலாஜி, ஜெய் பாலாஜி பாரடைஸ். அவங்க இங்க என்ன ஒரே ஒரு வார்த்தை சொன்னா திரும்ப சொல்றாரு, 1000 ரூபா. இது வாங்கிதான் கொடுக்க போறோம், விக்கிறதுக்கு தான் அவர் வச்சிருக்காரு. 1000 ரூபாய்க்கு மேல வரும் என்ன அப்படிங்கிறாரு. அது எவ்வளவு பெரிய தப்பான வார்த்தை. அந்த சென்னையில குதிரைக்கார சொன்னாரு தெரியுமா, இந்த படம் பிடிச்சிக்கிட்டேன்னா வரக்கூடாது, கீழே ஊந்துருவே. இதே மாதிரி தாலி சொல்றாரு, கே வந்து வந்துடல, படம் பிடிச்சி வரக்கூடாது, கிளம்பு கிளம்பே கிளம்பே. அதான் இப்ப இது விரும்புமா, மனுஷங்களா மதிக்க கத்துக்கணும். என்ன காரணம்னா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ வச்சு யாரும் எந்த ஒரு தப்பான முடிவு எடுக்காது. எல்லா அவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருமே சொல்றோம். என்ன காரணம்னா, நாங்க போய் வாங்கும் போது அவ்வளவு மனசு கஷ்டம். இவர் சொல்றாரு 1200 ரூபா, 1000 ரூபாய்க்கு மேல வரும், இதெல்லாம் நீ வாங்குவியா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறது மிகப்பெரிய தவறு. அவங்க வச்சிருக்கிறதே விக்கிறது தானே, ஆளை பார்த்து அது என்ன கொடுப்பாங்க. பாத்துருவோம், பறக்க வச்சிடலாமா? வச்சிடலாம். ஓகே கேஸ், இப்ப பாத்தீங்கன்னா இதை நம்ம பறக்க வச்சிருவோம். பறக்க வைக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு இதுலயே மோட்டார் இல்ல. அது மட்டும் இல்லாம பாருங்க, இதுதான் வந்து சுவிட்ச், ஆன் ஆஃப் சுவிட்ச். இதை பாருங்க, ஆன் பண்ணோம்னா அந்த சென்சார் லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். சார்ஜர் கொடுங்க தம்பி. இப்போ பாருங்க, இந்த சார்ஜர் தான் வந்து இதுல கனெக்ட் பண்றது. இந்த இடத்துல தான் சார்ஜ் போடணும், அப்படி போட்டு சார்ஜ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்ப இதை எடுத்துருவோம். இப்ப நம்ம பறக்க, அதே மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டத்தை வந்து நான் சொல்லிடுறேன். இதுல பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச், இதுதான் ஆன் பண்ணிக்க வேண்டியதான், இதே ஆன் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏபிசின்னு இருக்கு, பட் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஏல மட்டும் தான் பறக்கும். இது ஏபிசி சும்மா பேருக்கு வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு ஒரு பட்டன், இந்த சைடு ஒரு பட்டன் இருக்கு திருப்பறதுக்கு. அந்த அந்த பட்டன் பாத்தீங்கன்னா அதுவும் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரை பண்ணி பாத்துருவோம். காசு ஹெலிகாப்டர் பறக்கணும்னா முதல்ல என்ன வேணும் தெரியுமா? எலி வேணும். எலியா? இது இருக்கு பாருங்க, இதுல வச்சுதான் இப்படி பறக்க விடணும். எதுக்குண்ணா, நான் பாத்துருக்கேன் எல்லா இடத்துலயும் ரவுண்டா வட்டம் போட்டு ஒரு கோடு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தான் வந்து லேண்ட் பண்ணுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த பிளேட் வந்து பண்ணாரு வீட்டுல இருந்து. ஏங்க அது பேர் ஹெலிபேடுங்க, ஹெலிபேடுங்க. மவுஸ் சொல்றது இல்லையா, நம்ம பேடல வச்சு நம்ம அது மாதிரி சொல்லிக்க வேண்டியது. உடுப்பா ரெடி, பேசாத பேசாத பேச ரெடி. ஹெலிகாப்டர் ஃபர்ஸ்ட் சென்சார் ஆன் பண்ணிக்கிட்டோம், வச்சுட்டோம். ஃபர்ஸ்ட் ஆன் ஏவல வச்சுக்கிறோம், பறக்க வேண்டிய போறோம். பொறுமையா பறக்க விட்டு சொல்லி பறக்க. ஐயோ ரெடி, ஓ இப்படி கவுரு கவுரு சென்சாரா? அப்படி கவுத்துக்கோ.
விழுந்துச்சு, ஓடி போய் நம்ம முதல்ல காப்பாத்துவோம். அதே ஹெலிகாப்டர் ஆயிடுச்சா? ஓகே, இதுல பேசஞ்சர் இல்லைங்கிறது என்னென்னமோ நடக்குது. இப்ப பறக்க, ஓகே பறக்க. அடிச்சு காலி பண்ணிட்டாங்க என்ன. ரெடி பறக்க. இது வந்து அதிக நேரம் சார்ஜ் போடாம எடுத்துருவோம்ட்டேன். சார்ஜ் இல்ல, வீட்டுல போய் தரும் மறுபடியும் சார்ஜ் போட்டு தான் எடுத்துருந்தா தான் பறக்க விடணும். ஹெலிகாப்டருக்கு பாருங்க, வெட்டி வெட்டி இருக்கு சார்ஜ் இல்லாம. இன்னொரு இந்த மாதிரி டாய்ஸோட உங்களோட வீடியோல வந்து சந்திக்கிறேன். உங்களோட வீடியோ பேரு பாய் பாய் பாலா. உங்கள் பாலா பாய் பாய்.